பாரிஸில் இடம்பெற்ற பாராலிம்பிக் போட்டிகளில் ஈழத் தமிழரான ரிகிவான் கணேசமூர்த்தி சாதனை படைத்துள்ளார். இத்தாலியில் வாழும் அவர் மூன்று முறை உலக சாதனையை முறியடித்து பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். பாரிஸ் நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்த அந்த மறக்க முடியாத இரவில் பாராலிம்பிக் தடகள வீரர் ரிகிவான் கணேசமூர்த்தி F-52 வகை வட்டு எறிதல் போட்டியில் மூன்று முறை உலக சாதனையை முறியடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். முதல் முயற்சியில் 25.48 மீட்டர் வட்டு எறிதல் மூலம் உலக சாதனையை முறியடித்தார். அதன் பின்னர் 25.80 மீட்டர் வட்டு எறிதல் மூலம் தனது சாதனையை தானே மீறினார். கூட்டம் பரவசமாக இருந்தது. ஆனால் கணேசமூர்த்தி இத்தோடு நிற்கவில்லை. அவரின் மூன்றாவது முயற்சியில் 27.06 மீட்டர் வட்டு எறிதல் மூலம் உலக சாதனையை மூன்றாவது முறையாக முறியடித்தார். இதன் மூலம் இத்தாலிக்காக தங்கப்பதக்கத்தை பெற்றார். ரெகிவான் கணேசமூர்த்தி 1999 ரோமில் ஈழத் தமிழ் பெற்றோருக்கு பிறந்தவர். 18வது வயதில் கிளென் பாறை நோயால் பாதிக்கப்பட்டார். இது கால்கள் மற்றும் கரங்களில் தசை பலவீனம் மற்றும் உணர்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு நிலையாகும். 2019 ஒரு விழுந்ததில் அவரது நிலை மோசமடைந்தது. ரோமில் உள்ள சாண்டா லூசியா மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். முதலில் அவர் வீல்சேர் கூடைப்பந்து போட்டி விளையாட்டில் ஈடுபட்டார். பின்னர் கல விளையாட்டுகளுக்கு மாறினார். 2023 ஷார்ட்புட் F-55 மற்றும் வட்டு எறிதல் F-54-55 வகைகளில் இத்தாலிய பாராலிம்பிக் சாம்பியனாக உருவெடுத்தார். ஒரே வருடத்தில் கணேசமூர்த்தி தனது மூன்றாவது சர்வதேச போட்டியில் பாரா ஒலிம்பிக்கில் விளையாடி அறிமுகமானார் மற்றும் சிறப்பான சாதனையுடன் தங்கப்பதக்கத்தை பெற்றார். இத்தாலிய செய்தியாளர்களிடம் போட்டிக்கு பிறகு அவர் அளித்த பேட்டி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அதில் கணேசமூர்த்தி தனது குடும்பத்தாருக்கும் வீட்டில் இருக்கும் பிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் அவர் ஈட்டி எறிதல் போட்டியிலும் பங்கேற்க உள்ளார். மேலும் ஒரு பதக்கத்தை அவரது சாதனைகளில் சேர்க்க எதிர்பார்த்துள்ளார்.